ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான நல்லதும் நீ எதிர்பார்த்தபடி ஆசைப்பட்டபடியே நடக்க போகுது. உனக்கான பெருமகிழ்ச்சியை நீ அடையும்படி நீ தேடிய எல்லா விஷயங்களும் தானாகவே உன்னை தேடி வரும்படி நான் ஒரு அதிசயத்தை நிகழ்த்த போகிறேன் செல்லமே. நாளை விடியல்ல நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் நீ எதிர்பாராமலேயே மிக சிறப்பாக சுலபமாக நடந்து முடிய போகுது. நீ வாழக்கூடிய வாழ்க்கை என்பது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நீ வாழுகிற வரைக்கும் யாரும் உன்னை வெறுக்க கூடாது. நீ வாழ்ந்து முடித்த பின்பும் கூட யாரும் உன்னை மறக்க கூடாது. அந்த அளவுக்கு உன்னுடைய செயல்களும் உன்னுடைய வெற்றியும் மிக சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்று செல்லமே. ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கோ. யார் ஒருத்தர் ஆழ்ந்த பக்தியோடு தான் விரும்பினது தனக்கு நிச்சயமாக கிடைக்கும், நான் நினைச்சது நிச்சயமாக எனக்கு நடக்கும்னு என் மேல நம்பிக்கையை போட்டு மொத்த எதிர்பார்ப்பையும் என்னை நோக்கி வச்சிருக்கிறாரோ அவருக்கு நிச்சயமாக அவர் நினைச்சதை நான் நடத்தி கொடுத்தே தீருவேன். அப்படிதானே உன்னுடைய உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் பொறுமையும் பாசமும் எதிர்பார்ப்பும் உனக்கானது என்னை நடத்தி கொடுக்க தூண்டியுள்ளது. நிச்சயம் நான் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் ஏழையிடம் எந்த சாபத்தையும் பெறவும் கூடாது, பணக்காரனிடம் எந்த பாராட்டையும் பெறவும் கூடாது. ஏன்னா இது ரெண்டுமே ஆபத்தானது. ஏழையாக இருக்கிற ஒரு நல்ல நேர்மையான மனுஷன் வயிறறிஞ்சு சாபமிட்டா அப்படி சாபத்தை வாங்கி கொண்ட யாரும் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியாது செல்லமே. அதே போல பணக்காரன் வசதியான ஒருத்தரவன் பாராட்டுறான்னா அது காரணமில்லாமல் இருக்காது. அவன் அவனுடைய சுயநலத்துக்காக ஏதோ சொல்ல வர்றான்னு தான் அர்த்தம். இந்த இரண்டுமே ஆபத்தான விஷயங்கள் என்பதை புரிந்து கொண்டு எந்த காரணம் கொண்டும் வறுமை நிலையில இருக்கிற நல்ல நேர்மையான மனிதர்களிடம் போய் சாபம் வாங்காம உன்னுடைய வேலைகளை சரியாக செய்யப்பாரு. யார் மனசு கஷ்டப்படும்படி நீ நடந்து கொள்ளாதே என் செல்லமே. அதே நேரத்துல இங்க நீ எல்லாமே உனக்கு ஆசைப்பட்டபடி நடக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. இன்னைக்கு நீ விதைச்சா அது நாளைக்கு தானே மரமாக மாறும். அதை போல இன்னைக்கு தானே நீ ஆசைப்பட்டிருக்க, இன்னைக்கு தானே என்கிட்ட விருப்பப்பட்டு வேண்டுதல் வைத்திருக்கிற. சரியான நேரத்தில் சரியான காலம் வரும்போது நிச்சயமாக அது உனக்கு நடக்கும் என்று நான் சொல்லி இருக்கிறேன். அதன்படிதான் உனக்கானதை இப்போது நடத்தி கொடுக்க போகிறேன் என் செல்லமே. எந்த விஷயத்தையுமே அடைவதற்கு ஆசைப்பட்டால் அதற்கான முயற்சி என்பது மிகவும் கடினமானதாக இருக்கும். ஆனால் அதனுடைய முடிவுகள் நிச்சயம் இனிமையானதாகத்தான் இருக்கும் என் செல்லமே. நீ கனவு காண்பதை நிறுத்தவும் வேண்டாம், முயற்சி செய்வதை யோசிக்கவும் வேண்டாம். தொடர்ந்து முயற்சி செஞ்சினா உன்னுடைய கனவுகள் நினைவாகும், உன்னுடைய ஆசைகளும் விருப்பங்களும் நிச்சயம் நிறைவேறும். அதே நேரத்தில் தேவையில்லாத ஆபத்தில் சிக்க வைக்கிற கோபத்தை உன்னை விட்டு எப்பவுமே தூரமாகவே வச்சுக்கோ. அமைதி மட்டும்தான் உன்னை ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க வைக்கும் என்பதை புரிந்து கொண்டு கொஞ்சம் பொறுமையாக இரு என் செல்லமே. எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதி உனக்கு கை கொடுக்கும். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் கோபம் உனக்கு உதவியே செய்யாது. இந்த உலக எண்ணிக்கையில் ஒருவனாக இருந்து எல்லாரும் தானே கோவப்படுறாங்க, நானும் கோவப்படுறேன்னு சொல்றதை காட்டிலும் உலகமே போற்றும் உத்தவனாக அவர் நல்ல பொறுமையானவர், சிறந்த மனிதர், எல்லாருக்கும் உதவிகள் செய்வார், நல்ல எண்ணம் கொண்டவர், எந்த காரணம் கொண்டும் யார் மீதும் கோபப்படவோ பொறாமைப்படவோ மாட்டாருங்கிற நல்ல பேரை எடுக்க பழகு. ஏன்னா உனக்குள்ள இந்த எல்லா விஷயங்களும் இருக்கு. அது இன்னும் பல பேருக்கு தெரியல, அவ்வளவுதான். கூடிய சீக்கிரம் உன்னுடைய சிறப்பை எல்லா மக்களும் புரிந்து கொள்ளும்படி உனக்கான வாழ்க்கையை உயர்வானதாய் நான் அமைத்து கொடுக்கிறேன் என் செல்லமே. என் பிள்ளையான உன் வாழ்க்கை வளமாய் சிறப்பாய் செழிப்பாய் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதை நிச்சயமாக நான் உனக்கு அமைச்சு கொடுப்பேன். பக்குவப்பட்ட மனசுல எப்போதுமே யாருடைய குறைகளையும் உற்று நோக்காது. நீயும் மற்றவர்களை பற்றி யோசிக்கும் போது அவங்க கிட்ட இருக்க நல்ல மனசை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர அவர்கள் செய்கிற தவறுகளையும் குறைகளையும் கண்டுகொள்ளாமல் கடந்து போக கற்றுக்கொள்ளேன் செல்லமே. நல்ல பிள்ளையான உன்னுடைய அன்பையும் உன்னையும் யார் நிராகரித்தாலும் சரி, இழப்பு உனக்கு கிடையாது. உன்னை நிராகரித்தவர்கள்தான் இழப்பை அடைகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு எதுக்காகவும் கவலைப்படாமல் என்னை நோக்கி காத்திரு. உனக்கான எல்லா விஷயங்களையும் சிறப்பாய் நான் செய்வேன். ஓம் சாய்ரா.